அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரு தனியா லோன் நிற்காது. சரி சொல்லு. இப்போ இதை வினைன்றது வந்துட்டு தீவினை மட்டுமா இல்லைன்னா நல்வினையுமா? ரெண்டு வினை, நல்வினை தீவினை. நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வு நடக்குது உலகத்தில். நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இல்லாத உனக்கு உலகம் தெரியுமா? தெரியாத போது எனக்கு ஊடு இருக்குதுன்னு நினைப்பு வருமா உனக்கு? எனக்கு பணம் இருக்குதுன்னு நினைப்பு வருமா? எதுவும் கிடையாது. அப்போ உனக்கு உன்னுடைய நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறார் அது மட்டும்தான் உன் நினைப்பாக இருக்கும். அப்போது கடவுள் மட்டும் இருக்கிறாருன்ற நினைப்பு உள்ளவனுக்கு கடவுளும் இருக்குது, உலகமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, குடும்பமும் இருக்குதுன்றவனுக்கு எல்லாம் இருக்கும். கடவுள் மட்டும் இருக்கிறாரு அப்படின்ற நினைக்கிற ஞானிக்கு இந்த உலகத்தில் திணை அளவு கூட அவனுக்கு சொத்து சோகம் கிடையாது. அவன் நினைக்க போகிறதே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எங்கே சொத்து சொகம்? அப்போது இந்த திணைன்றது எவ்வளோ சின்னது, அந்த அளவு கூட இந்த உலகத்தில் இல்லைடான்றார் பட்டினத்தார். அப்போதான் உனக்கு நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்வு. நல்வினையும் தீவினையும் மனிதன்கிட்ட இருந்து விலகி போச்சுன்னா அவனுடைய வாழ்வு அப்படின்னா இறை வாழ்வு. இறை வாழ்வு வாழறவனுக்கு எதுவுமே கிடையாது. இப்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் வந்து குறைஞ்சது 12 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை வயசு? 12 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 73 வயசாகுது. அப்போது சம்பாதனைன்னா டெய்லர் கடை வச்சு ஓஹோன்னு பேர் எடுத்து சம்பாதிச்சேன், ரயில்வேயில் போயும் சம்பாதிச்சேன். ஆனால் இவ்வளோ சம்பாதிச்சதுக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கணும் வச்சில்லை. ஏன்னா எனக்கு இந்த சொத்து சோகத்து மேலே நினைவு இல்லை. என் நினைவெல்லாம் இறைவு மேலே. அதனால் நான் எனக்குன்னு எதையுமே வச்சுக்கல. இந்த உலகத்தில் எவனுக்குமே எதுவுமே இல்லை. ஆனால் இவன் இருக்கிற மாதிரி நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்குறான். ஒரு பெரிய மகாராஜா அவரது தான் இந்த நாடு. அப்போது இப்போ இவர் மகாராஜா ஆன பிறகு இவருக்கு நாடு வந்தது. இவருக்கு முன்னாடி இன்னொரு மகாராஜா இருந்தார் அவரது. அப்போ அவருக்கு முன்னாடி முன்னோத்தது. அப்போது இங்கே யாருமே எதுவுமே இல்லை. ஆனால் மனிதனுடைய கற்பனை எல்லாம் எந்துங்க, எல்லாம் என்னால் செய்ய முடியுங்க அப்படின்னு இவன் கற்பனையில் மதந்துக்கணுக்கிறான். இறைவன் இங்கே என்ன பண்ணி கொடுத்துக்கிறான், மனித இனத்தை படைச்சது நம்ம. இப்போ உன் குழந்தை குட்டிங்க இருக்குது, 2 பசங்க இருக்குது உனக்கு, நீ தான் பெற்றுட்ட. அப்போ நீ என்ன பண்ணுவ, நம்ம குழந்தை குட்டிங்க எப்படி வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு செய்து கொடுப்பில்ல? அதானே செய்வே நீ தகப்பன். இறைவன்ற தகப்பன் இந்த மக்களுக்காக உலகத்தில் வாழறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆனால் எதுவுமே இவந்து இல்லை, எல்லாம் இறைவந்து. அது தெரியாத எந்து 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 எந்துன்றான். எந்துன்னு இங்கே ஒன்றுமே இல்லைடா, உன் உடலே உந்து இல்லையாடா. உன் உடலே நீ இரவல் வாழ்ந்துனுங்கிற, உங்கள் அப்பா அம்மா தந்த உடல் இது, உன் உடல் இல்லை. அப்போது இங்கே ஏது? சாதாரண அஞ்ஞானிக்கே ஒன்றும் இல்லைன்னா ஞானிக்கு என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. நான் இருந்தா தானே இன்னொரு பொருள் இருக்கும். நானே இல்லைன்னா பொருள் எது? ஞானிகள் வந்து நானே இல்லைன்னு வாழறவன், அஞ்ஞானிகள் வந்து நான் தான் நான் தான் நான் தான் வாழறவன்.
அப்ப நான் தான் வாழறவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுப்பானா? எதுவும் இல்லை. உண்மை ஞானிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பான், ஆனா உலகமே அவன் கூட நிற்கும். இதுதான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அதான் பட்டினத்தார் சொல்றாரு, நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு தினையலவும் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுறான். உன்னை போல உத்தம இந்த உலகத்துல யாரும் இல்லடான்னு வேற சொல்றாரு இல்லையா? நாலு உறுப்பினர் பெண்கள் வந்துட்டு அந்த உயர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. சரி, பெண்கள் வந்துட்டு பெரிய அளவில் ஞானம் அடையாததுக்கு காரணம் அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையா இல்லை அவங்க மனமா இல்லை ஏன்னா வந்துட்டு எது அவங்களுக்கு வந்துட்டு அது பெரிய அளவில்? பெண்கள் ஏன் ஞானம் அடையலை, ஏன் அடைய முடியல, எது தடை அப்படின்னா பெண்கள்ன்ற பேரே தடை அவங்களுக்கு. பெண்கள்ன்ற பேரே தடையாகி போச்சு. பெண்ணுன்னும் போது நாணம், பயிற்சி, வெக்கம் இது மாதிரி அஞ்சு சேர்ந்துக்குது. ஆணுக்கு எதுனா இருக்குதா? அது மாதிரி எதுனா ஒன்றும் கிடையாது. அப்போது அவங்களுக்கு அந்த பேர் பெண்ணுன்ற பேர் ஒரு புனித பேர். அது பெண்ணுன்ற பேர் சாதாரண பேர் இல்லை, ஒரு புனிதமான பேர் அது. ஆனால் அந்த புனிதமான பேர் வந்து ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்குது. ஏன்னா அந்த புனிதமான பேரை அனாகதியமாக ஆக்கிறதுக்கு தயாராகுது உலகம். அதனால் அந்த பெண்ணுன்ற பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியல. வரும்போது தாய் தகப்பன் தடையாயிடும், கணவன் தடையாயிடும், சுற்றி இருக்கிற சொந்தங்கள் தடையாகி போகுது. இவ்வளோ தடையும் மீறி அவங்க ஆன்மீகத்துக்கு வரணும்னா அவங்க துறவி ஆகணும். பெண்கள் துறவி ஆக முடியுமா அப்படின்னா? ஆக முடியாது. ஏன்னா அவங்கள குழந்தை குட்டிக்குது. இப்போ அவ்வையார் துறவி, காரைக்கால் அம்மையார் துறவி, மீராபாய் துறவி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடையாது, குடும்பம் விட்டு வெளியே வந்தவங்க அவங்க. ஆனால் குழந்தை குட்டியை வச்சுக்கின்னா அவங்க நான் ஆன்மீகத்தை கடவுளை தேடி போகிறேன் இந்த குழந்தை குட்டி எப்படின்னா போனோன்னு வருவாங்களா? ஏன்னா பெண்ணுன்றவன் சந்திரன், ஆணுன்றவன் சூரியன். அப்போது இந்த சந்திரன் இந்த பூமிக்கு எவ்வளோ குளுமையை கொடுக்குதோ அவ்வளோ எளிமையான மனம் பெண் மனம். அவ்வளோ எளிமையான பெண் மனத்தை எடுத்துக்கின்னு இந்த மொட்டுத்தனமான ஆன்மீகத்துக்கு வர முடியாது. வரணும்னா இந்த வையகம் அவங்கள விடாது. பல பெயர்கள் வந்துடும் அவங்களுக்கு, அந்த பெயர்களை தாங்குற மனப்பக்குவம் வராது இல்லையா? அதனால அவங்க வர முடியல. இது ஏதோ மட்டும் படாத கணவன் உதவியோடு வரலாம், இல்லை கணவன் இறந்துட்டாரு பிள்ளைகளுக்கு எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஆளுங்க வரலாம், இல்லை கணவன் விருப்பப்படலாம் நம்ம மனைவி தெய்வீகத்து மேலே ஆசைப்படுறா போட்டமே அப்படின்னு கணவன் இருந்தும் ஆசைப்பட்டு அனுப்புறதும் உண்டு. இதையெல்லாம் மீறி ஒரு பெண் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியாது. இப்போ காரைக்கால் அம்மையார் கணவன் மனைவியோடு இருந்தாங்க, அந்த அம்மா வீட்டு உள்ளே இருந்திருந்தா ஞானி ஆகிருப்பாங்களா? ஆக முடியாது, குழந்தை குட்டி ஆகி போயிருக்கும். அப்போது அந்த கணவனை என்ன பண்ணிட்டார் அவர், அம்மா உன்னுடைய சக்தி தெரியாத எனக்கு கணவன் ஒரு பேரை வச்சுக்கினேன், என்ன உன் குழந்தையா நினச்சிக்க, இனிமேல் நீ எந்த பயணம் பண்ணுறியோ அதை பண்ணிட்டு அப்படின்னு அந்த அம்மா ஊட்ட விட்டு கிளம்பி வந்தாங்க. மீராபாய் வெறும் கண்ணன் மட்டும்தான் அவங்களுடைய உலகம், கண்ணனை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு உலகத்தில் தெரியாது. ஆனா பெண்ணா குழந்தையா பெரியவங்களா எதுவும் தெரியாது. அப்போது அது ஒரு பித்து பைத்தியம். அது அந்த பைத்தியம் எப்படிப்பட்டதுன்னா கடவுள் பைத்தியம். அதனால் கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது, பித்தா பிறைச்சூடி பெருமானே அருளாளான்னு. கடவுளே ஒரு பைத்தியக்காரன் தான். அப்போ அந்த கடவுளை அடையணும்னா நான் பைத்தியக்காரனாக மாறணும், உலகத்தை மறக்கணும். இது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமில்லை.
அதனால் பெண்கள் வர முடியாது. ஆண்களில் வந்து தனிப்பட்ட முறையில் சில பேர் தான் ஞானத்துக்கு வர முடியும். ஆண்கள் கூட எல்லாரும் ஞானத்துக்கு வந்துட முடியாது. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே வருவான், அதை பண்ணிவிட்டு வா, நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிட்டு வருவான், கட்சியில் மறு உபதேசத்துக்கு இங்கே ஆள் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒருத்த வந்தால் உனக்கு சிஷியனே இல்லை, நீங்கள் இனிமேல் நான் தான் உங்கள் சிஷியன் வந்தேன், ஒரே உபதேசத்தில் மறு மாதத்துக்கு ஆளை காணும். இது ஆண்கள் மட்டும் வர, ஆண்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க, பெண்கள் அடையாளப்படுத்தலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பெண்களுக்கு பல தடைகள் இருக்குது. ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. பெண்ணுனுடைய உடல் அமைப்பு எல்லாரும் உலகம் ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு, ஆனால் ஆணுனுடைய உடல் அமைப்பு அப்படி இல்லை. அப்படி ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறதால அவங்க வெளியே வரும்போது பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க ஈடுபடாமல் தனித்து நிற்கிறாங்க. இதுக்கு கணவன் மனைவி இருவரும் வரும்போது அவங்களுக்கு அந்த தடை இல்லை. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த உபதேசம் வாங்க வரவங்க கணவன் மனைவியை வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, தனித்து வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு. அது மாதிரி பெண்கள் வராத காரணம் இந்த அமைப்பு, அவங்களுடைய மனோபாவம். ஏன்னா பெண்கள்ன்றவங்களை ரொம்ப இரக்கமான மனோகுணம், அதான் சந்திரன்றது. பெண்ணுன்னா சந்திரன் அர்த்தம், ஆணுன்னா சூரியன் அர்த்தம். அப்போ அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இலகிய மனசு, அந்த இலகிய மனசால் பல தீமைகள் விளைஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பெண்கள் அதிகமாக ஞானத்துக்கு வர முடியாது. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை, உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்திருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.